எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு, ராசி மகரமாக இருந்து லக்னம் வேறேதாக இருந்தாலும் கூட பொருந்தி வரும்படியாக இந்த சுக்கர பயிற்சி பலன்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழுத்தி ஆதரவு தாருங்கள் என்று கேட்பதன் நோக்கம் என்னவென்றால், அவ்வப்போது இது போன்ற கிரக மாற்றங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை தந்துவிடும். அதை கண்டவுடன் உங்களுக்கு ஒரு பதிவாக தருவதை நான் வழக்கமாக வைத்திருக்கிறேன். ஆகையினாலே சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தும் போது ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தால் பதிவுகள் உடனடியாக உங்களை வந்து சேரும். மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கு உற்சாகமும் கடின உழைப்பும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் கூட திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தற்சமய சூழ்நிலையில் இப்போது ஏதேனும் ஒரு நோயில் இருந்தோ, ஒரு சாதாரண ஒரு சளி காய்ச்சல் இருந்தாவது விடுபட்டு வெளியே வந்திருப்பீர்கள். இல்லை என்றாலும் கூட ஏதேனும் ஒரு, அதாவது மரண தருவாய் வரை சென்று வரக்கூடிய நிகழ்வுகள் கூட ஏற்பட்டு இருக்கலாம். அச்சம் தராதீர்கள். இப்போது உச்சம் காணக்கூடிய இது போன்ற சில ஜக்ஸ், ஒரு ஆட்டி பார்க்கக்கூடிய அசைத்து பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட உச்சமான பலன்களை தரக்கூடிய அம்சம் ஏற்படுகிறது. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன், உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் இப்போது 15 பிப்ரவரி 2023 முதல் உச்சம் பெற்று குருவோடு இணைந்து ஒரு அற்புதத்தை தருகிறார். குரு ராஜகுரு, இவர் சுக்கிரன் அசுரகுரு. இப்படி அசுரகுரு, தேவகுரு, ராஜகுரு என்று சொன்னாலும் கூட இவர்களோடு இணைந்து, இந்த இரு குருமார்களும் இணைந்து உங்களுக்கு அற்புதத்தை தருவார்களா? நிச்சயம் அப்படி ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுடைய சிறந்த கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை, நேர்மையான கருத்துக்களை இப்போது வெளிப்படுத்துங்கள். அது அடுத்தவர்களின் மனதை புண்படுத்தும், அவர்களுக்கு ஏதேனும் சூழ்நிலையிலே ஆபத்தை விளைவிக்கும் என்றெல்லாம் கருதி உங்களுடைய கருத்தை வெளியிடாமல் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அதுதான் மைனஸ் பாயிண்டாக இருக்கும். உங்களை அழிக்க நினைத்த எதிரிகள் யாராக இருந்தாலும், அது நோயாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், ஒரு உடன் பழகிய எதிரியாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அவர்களை வைத்து பார்க்காமல் வஞ்சம் தீர்க்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த கிரகநிலை. ஏனென்றால் எடுத்து வீசும் கல்லெல்லாம் ஒரு காயோ கனியோ பழமோ தரக்கூடிய சூழ்நிலை இப்படி ஒரு சந்தோஷ நிலைக்கு இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, சுக்கிரன் உச்சம், புதன் பகவான் உங்களுக்கு 1ஆம் இடத்தில் இருக்கிறார், உங்களுடைய ராசியில் இருக்கிறார். அவர் 6ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி. அவர்தான் கடனை தருவார், நோயை தருவார், எல்லாம் தந்தாலும் கூட அதிலிருந்து தீர்வையும் பாக்கியங்களையும் அள்ளித்தருவதற்கும் அவரே அதிபதி. இப்போது உங்களுக்கு புத்தியை அதிகமாக தீவிரப்படுத்தி அற்புதங்களையெல்லாம் நிகழ்த்தக்கூடிய அதிக உழைப்பு, அதாவது எதை நினைத்து உழைக்க வேண்டும், எதற்காக உழைக்க வேண்டும், அதாவது ஸ்மார்ட் ஒர்க், மிக கடின உழைப்பெல்லாம் செய்ய வேண்டாம், ஸ்மார்ட் ஒர்க் செய்து, அதாவது எளிமையாக அறிவோடு, அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக ஒரு வேலையை செய்து அதன் மூலமாக வெற்றியை பெற, அதிகப்படியான பணம் பெற, அதிகப்படியான செல்வம் பெற இப்போது உங்களுக்கு அற்புத நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய நேரம். உங்களுடைய குடும்ப செலவுகளை மட்டும் சற்று கண்ட்ரோல், உங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி வெற்றிகள் அதிகப்படியாக வரக்கூடிய நேரமாக இருக்கும். சரி, இப்போது சனி பகவான் எங்கிருக்கிறார்? பாதசனியாக இருக்கிறார். பாதசனியிலே பதுசாக இப்போது சொத்துக்களை எல்லாம் குவித்து கொள்வதற்கான நேரமாக இருக்கும். உங்களுக்கான முயற்சிகளிலே மாபெரும் சுகம் ஏற்படும். எப்போது சுகப்படுவீர்கள், எப்போது சந்தோஷப்படுவீர்கள்? வெற்றி என்று ஒன்று இருந்தால்தானே. ஆகையினாலே அந்த வெற்றியை ஒன்றல்ல, பல மடங்கு எதிர்பார்த்ததை தருவதற்கான நேரம். 3ஆம் இடத்தில் இப்போது தைரியம் கூடும், வீரம் கூடும். உங்களுடைய சகோதரர்களை உங்களுக்கு ஏற்றது போல், உங்களுடைய அடியிலே, உங்களுக்கு கீழ் அடிபணிந்து வேலை செய்யக்கூடிய, அதாவது ஒரு அதிகாரியாக இருந்தால் உங்களுக்கு அடிபணிந்து தான் சிலர் வேலை செய்வார்கள். மகர ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையே கடன் கொடுத்து வாங்குவது சிறப்பாக இருந்திருக்கும். சட்ட ரீதியான விஷயங்கள் ஆதரவாக இருந்திருக்கும். அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய ஒருவேளை சினிமா துறையில் இருக்கிறீர்கள் என்றால் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். இவையெல்லாம் சிறப்பு இருக்கக்கூடிய நேரத்திலே அங்கு உங்களுடைய யோகக்காரகன் சுக்கிரன் உச்சமாக அமரும்போது இதிலே அதிகப்படியான லாபங்களை, ஆகையினாலே கடன் கொடுத்தது திரும்ப வரக்கூடியது, அல்லது எதிர்பார்த்த நிலையிலே மிகப்பெரிய வியாபாரத்தை கட்டி அமைக்கக்கூடிய கடன். இந்த நேரத்திலே நீங்கள் சொத்து வாங்கி சேர்க்கும்போது
அல்லது ஏற்கனவே இதற்கு ஒரு ஒரு வருட காலத்திற்குள் ஏதேனும் ஒரு பொருளையோ ஒரு சொத்தையோ வாங்கியிருந்தால் அதை ஒரு விஷயத்திலே நீங்கள் இழந்துவிடக்கூடாது. எப்படியானும் பெற வேண்டுமே தவிர உங்களோடு உற்ற நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ அன்பர்களாகவோ காதலர்களாகவோ இருந்து காதலிலே கசிந்துருகி காமத்தின் பால்பட்டு பிரச்சனையை ஆக்கிக்கொள்ள அந்த சொத்தை அவர்களுக்கு அல்லது அந்த பொருளை அவர்களுக்கு ஏதேனும் ஒரு நம்பிக்கையிலோ ஏதிலோ எழுதி வைப்பது சிக்கலை தந்துவிடும். யாரிடமிருந்து சொத்தை வாங்கினாலும் இந்த காலத்திலே மிக தெளிவாக உங்களுடைய பெயருக்கு அதை சரியான பத்திரங்கள் சரியான வழிகளிலே முறைகளிலே சட்ட ரீதியாக உங்களுடைய பெயருக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த சூழ்நிலை, அதை நீங்கள் செய்துவிடுங்கள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். ஐந்தாம் இடத்து அதிபதி உங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும், அவர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அமைப்பு, அவர்களுக்கு நில யோகம், அவர்கள் பெயரிலே சொத்து வீடு வாங்கக்கூடிய யோகமெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதோடு மட்டுமல்ல, கேது பத்தாம் இடத்தில் இருக்கிறார். பத்தாம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிரன். அவர் குருவோடு இணைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போது நேர்மையோடு, அதாவது நல்லது நினைத்து நீங்கள் ஏதேனும் ஒன்றை துவங்கினாலும் சரி, அல்லது சிறிதாவது நல்லது பக்தி மார்க்கத்தில் இருந்து ஒரு துளி பக்தி இருந்தால் போதும், மிகப்பெரிய வெற்றிகளை, தொடர் வியாபார வெற்றிகளை எல்லாம் நீங்கள் உச்சங்களை தொடக்கூடிய அளவிற்கு, அச்சத்தையெல்லாம் தவிர்த்து நீங்கள் ஒரு நல்ல விஷயத்திலே நல்ல தொழில், நல்ல வெற்றியை பெறக்கூடிய தொழில் என்று தேர்ந்தெடுத்து குருவினுடைய ஒரு குரு என்று உங்களுக்கு இருக்க வேண்டும். அவரோடு மட்டும் கேட்டு இது சரியாக செய்யலாமா என்று உங்களுடைய நலம் விரும்புகளிடம் கேட்டு செய்யும்போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக அமையும். இப்போது எதிலே உங்களுடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்றால், தேவைக்கு அதிகமாக எதிலும் செலவு செய்யக்கூடாது. செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின், அவாய்ட் எக்ஸ்ட்ரா வேகன்ஸ். இது உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு நிச்சயம் அழைத்து செல்லும். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய கர்ம பயன் அந்த விலை எப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை சீர் செய்து கொள்வதற்கு, தர்ம காரியங்களில் ஈடுபடுவதற்கான நேரத்தையும் இது தருகிறது. ஆகையினால் சனிக்கிழமைகளில் தவறாது முடிந்தால் தேவையானவர்களுக்கு அன்னதானம். அன்னதானம் என்பது ஏழை எளியோர்களுக்கு என்று மட்டுமல்ல, நான் சொல்வது என்ன, உங்களுடைய உற்றார் உறவினர் உங்கள் இல்லம் தேடி வரும்போது பசித்திருக்கும்போது அவர்களை அன்போடும் அரவணைத்து பாசத்தோடு பரிமாறும்போது அந்த உணவு என்பது உங்களை உயர்த்தக்கூடிய அமைப்பை தந்துவிடக்கூடியதாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து விநாயகரை வழிபட்டு சூரியனுக்கு நமஸ்காரம், சூரிய அர்க்கியம் எல்லாம் செய்து அனுமன் வழிபாடு சனிக்கிழமைகளிலே செய்வது, வியாழக்கிழமைகளிலே பெருமாள் வழிபாடு, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் அருகிலே இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களிலே வழிபாடு என்று செய்வது உங்களை அற்புத உயரங்களுக்கு இட்டு செல்லும். அதோடு மட்டுமல்ல, நிலம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயத்திலே சிக்கல் ஏதும் இல்லாமல் சிறப்பை தருவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகிறது. உங்களுடைய கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, இவை இரண்டும் உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு பல வாய்ப்புகளை தந்து அழைத்து செல்லக்கூடியதாய் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி மீனராசியிலே இருப்பது என்பது மகரத்திற்கு ஒரு உச்சத்தை தரக்கூடிய, அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவலை கொள்ளுங்கள். எனது அன்பு நேயர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்வுடன் எடுத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். நன்றி.